இப்ப இருக்கக்கூடிய அந்த மத்திய அரசு எல்லாத்துக்கும் வரி போடுது ஜிஎஸ்டி. ஒருத்தன் மருத்துவமனையில சேர்ந்தனா 5% ஜிஎஸ்டி, அதே அவன் செத்து போ சுடுகாட்டுக்கு போனா 5% ஜிஎஸ்டி. இதை பற்றி பாராளுமன்றத்துல ஒரு விவாதம் நடக்குது. அந்த விவாதத்துக்கு பதில் சொல்லும் போது அந்த நிதியமைச்சர் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த அவள் மாமி என்ன சொல்றாங்க, என்ன நீங்க அதுக்கு பதில் கொடுக்கணும்னு சொன்னா ஒரு சரியான அவங்க வந்து இந்திய அளவுக்கு விஷயம் அங்க வந்து விவாதிக்கப்படுது. ஆனா அவங்க என்ன பண்றாங்க, திமுகவை குறிவைத்து சொல்றாங்க. என்ன சொல்றாங்க, தயிர் 12 ரூபாய் 10 ரூபாய் விற்கிறது 12 ரூபாய் வித்துட்டீங்க, பால் 13 ரூபாய் விற்கிறது 14 ரூபாய் வித்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, அவங்க விஷயத்தை மாற்றுறாங்க. யார் யாருக்கு என்னென்ன பொறுப்பு கொடுக்கணும் அந்த பொறுப்பு கொடுத்துருந்தா பரவாயில்ல, தகுதி இல்லாதவர்களுக்கெல்லாம் பொறுப்பு கொடுத்ததுனுடைய விளைவு இன்னைக்கு இப்படி பேசுறாங்க. அந்த நிதியமைச்சகத்தினுடைய தலைமையின் கீழ் வரக்கூடியதான் இந்த சிறுபான்மை நிதி ஒதுக்கீடு. அப்ப அந்த தலைமையின் கீழ் வரக்கூடிய இந்த அம்மா தமிழ்நாட்டுக்கு தொடர்ந்து திட்டமிட்டு ஒரு சதியாக இந்த நிதியை தடுத்து இருக்காங்க. இன்று இந்தியாவில் என்று எடுத்துக்கொண்டால் அது பிரச்சனை செய்தி என்றாலே இஸ்லாமியர்களை பற்றி தான், மற்ற எந்த செய்திக்கும் அல்ல, எந்த பிரச்சனையும் அல்ல. என்னிடம் கூட ஒரு நண்பர் அலைபேசியில் சொன்னார், எல்லா போராட்டங்களையும் முதன்மையாக எடுப்பீர்கள், இந்த போராட்டத்தை எப்படி நீங்கள் விட்டுவிட்டீர்கள் என்றார். நான் அவரிடம் சொன்னேன், இன்று எந்த போராட்டம் செய்யணும்னு சொல்லி தெரியாத அளவுக்கு எதிரிகள் நம் மீது தொடர்ந்து வன்மத்தை கக்கி வருகின்றார்கள், அந்த குழப்பத்தில் தான் இப்படி ஒரு நிகழ்வு நடந்தது என்றதே தெரியல அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அண்ணன் இந்த போராட்டம் இருக்கு வாங்கன்னு சொன்னது பிறகுதான் நெட்லயே போய் சர்ச் பண்றேன், அதுதான் ஃபேக்ட் என்ற அமைப்பினுடைய சமூக செயல்பாட்டாளர் தம்பி எஸ் கார்த்திக் அவர்கள் வழக்கு தொடுத்து அந்த வழக்கின் மூலமாக, அதாவது தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலமாக இந்த நிதி எப்படி வந்து குறைச்சிருக்காங்க, குறைச்சிருக்காங்களே முழுக்க வந்து அழிச்சு இருக்காங்கன்ற ஒரு தகவலை நான் அறிந்து கொண்டேன். ஏனென்றால் இதை பற்றியெல்லாம் நாம் சிந்திப்பதல்ல, இஸ்லாமியர்களை எப்படியெல்லாம் அவர்கள் கருவறுக்கின்றார்கள் என்ற விஷயங்களை எல்லாம் நாம் வந்து என்ன பண்றோம், சிந்திப்பதில்லை. ஆனா அதை தவிர்த்து அவர்கள் நேரடியாக மோதக்கூடிய மோதல்களை பற்றித்தான் நாம் எதிர்கொண்டு வருகின்றோம். எல்லா இஸ்லாமிய சமூகமும் இஸ்லாமிய அமைப்புகளும் உலமாக்களும் எல்லாரும் என்ன பண்றாங்க, அது போன்ற ஒரு போராட்டத்தை கையில் எடுக்கின்றோம், அது போன்ற விஷயங்களை நாம வந்து மக்களுக்கு கொண்டு செல்கின்றோம். எத்தனை போராட்டங்கள், என்னென்ன போராட்டங்கள், ஹிஜாப் போராட்டம், தலாக் முத்தலாக் போராட்டம், 317 போராட்டம், ஹலால் போராட்டம், லவ் ஜிஹாத் போராட்டம், இப்படி அவர்கள் வந்து ஆட்சிக்கு வந்து அவர்களுடைய எதிர்கட்சி யாருன்னு சொன்னால் இன்று இந்தியா முழுவதும் இஸ்லாமியர்கள் மட்டும்தான், வேற யாரும் எதிர்கட்சி இல்லை. அவருடைய வன்மம் இஸ்லாமியர்கள் தான், அதுவும் இஸ்லாமியர்கள் என்று கூட சொல்லக்கூடாது, முகலாய மன்னர்கள் தான் அவருடைய எதிர்கட்சிகள். அவுரங்கசீப்பை பற்றியும் பாபரை பற்றியும் இப்படி முகலாய மன்னர்களுடைய அந்த வரலாற்று சின்னங்களை, அந்த அவர்களுடைய அடையாளங்களை இந்தியாவில் மண்ணோடும் அப்படி அழிக்கணும், அதுதான் அவர்களுடைய திட்டம். அந்த திட்டத்தினுடைய எதிரொலி தான் இதெல்லாம், அந்த வன்மம். அப்ப இந்த வன்மங்கள் எங்கிருந்து ஆரம்பிக்கப்படுகின்ற ஒரு ஆய்வு நோக்கத்தில் நம்ம பார்த்தோம் சொன்னா, இதுதான் ஆர்எஸ்எஸ் பிராமண கூட்டம். ஒரு 5 ஆர்எஸ்எஸ் பிராமணர்கள் அந்த தேவநாகரியில் அமர்ந்து இந்த அமைப்பை ஆரம்பிக்கின்றார்கள். இந்த அமைப்பை ஆரம்பிக்கும் பொழுது அவர்கள் கொண்ட அந்த அந்த திட்டங்கள், அந்த திட்டத்தை ஒன்று ஒன்றும் இந்த கடந்த 100 ஆண்டுகளாக கொஞ்சம் கொஞ்சமாக அரசு துறையில் ஊடுருவி இன்னைக்கு அவங்க வந்து எல்லா துறையிலும், இங்கே வேணால் தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியாளலாம், வெஸ்ட் பெங்காலில் மம்தா பானர்ஜி இருக்கலாம், இப்படி முற்போக்கு அதாவது மதசார்பற்ற சக்திகள் சில மாநிலங்களில் ஆளலாம். ஆனால் இங்கு இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் முழுக்க முழுக்க பிராமண கூட்டமாகவே இருக்கின்றார்கள். அவருடைய சித்தாந்தம் இஸ்லாமியர்களுடைய கல்வி வேலைவாய்ப்பு அவருடைய தொழில் அனைத்தையும் நாசமாக்க வேண்டும், அழிக்க வேண்டும், அவர்கள் எக்காரணத்தையும் முன்னேறக்கூடாது, இதுதான் அவர்களுடைய திட்டம். அந்த திட்டத்தை தான் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க செயல்படுத்திட்டு வராங்க. இப்போ சமீபத்தில் கூட ஹஜ்ஜு மானியம், பாஜக அரசு ஹஜ்ஜு மானியம் வந்து ரத்து செஞ்சுச்சு. அந்த ஹஜ்ஜு மானியத்துக்கு இது போன்ற ஒரு கூட்டங்களை கூட்டி அல்லது தலைவர்கள் வந்து ஊடகங்கள் மூலயமாக வந்து கண்டன அறிக்கை யாரும் கொடுக்கல, வரவேற்போம், கைத்தட்டி நாம் என்ன பண்ணோம், ஹஜ்ஜு மானியம் மத்திய அரசு ரத்து பண்ணோம்னா வரவேற்போம். ஏன் வரவேற்போம், அந்த ஹஜ்ஜு மானியம் என்பது ஒரு போலி ஒரு பிம்பம். ஏர் இந்தியா முதல் முதலில் இந்தியாவில் 1985 ஏர் இந்தியா என்ற ஒரு நிறுவனம் தொடங்கப்படுகின்றது, விமான இது சேவை அரசு சார்பா. அப்பொழுது அந்த விமானத்தில் பயணிகள் செல்ல வேண்டும், அப்ப பயணிகள் இல்லை, அப்ப அந்த நேரத்தில் என்ன ஆகுது, இந்த ஹஜ்ஜுக்கு போகக்கூடியவர்கள் எல்லாம் கப்பலில் செல்கிறார்கள்,
Apo and the kapalil chello kudi orgalam, Vimana til anupavendum, Apurzan, Vimana sevai, Namaku, and the Gabri or Lavagarama, Yirkun Sully, Maddi Aras, determining into the Andre Indra Ganti Aras, determining into it. Other Nedoria, now the under Kapula Borodugo, Yumana Tikupokudi, Yede Pata Togai, Padimuna Eritet Nurva, Padana Eritia Nurva, Yede Pata Togai, and the Togai Dan, Elamandranga, Arasu, Mani, Mago Kodu, Adan Totan the Dordi. Anna, over Andum, or Haji Paini, Adan Arasu Sarva Bononsuna, Urlachit the Yambana, it was eloquent to Pora. And the Urlachit the Yambana, it was eloquent to Pokudi over there. Pajimun Pana, I was pitched upon our Arasikita, Kunjil Energy Barga. Eh? Apo, and the Urlachitim and Irval ending on the Sadana and Kanakotina good, eh? In the humanity getting a Saudi Giro Tanjaba, up and down Ambanarva Singa, and the Salo Ambanarva Singa, Matra Idrapa Salavulella Patina good, Uru Haji Paini, Arasu Muri Maga, Ama Haji Kupul to Vandana, Uru Koranje, Lupon Irva, Arasik is heavy power. Adumatu Milama, and the Humana Seviko, and the Pile and the Panamundu Celebranga. Isida Munde would a sale Maria and the Anna Yena Sutra in the Samugova Dalangal Utpada, Yella Ertani Besum Bodu, Koi Ludia Sotukale Kola Edite, Yung Enapandranga, Hajik Manima Kuduranga, Yenda Yangludia Varipanada, Adanalda Nazi, India Muluva, Yari Ezipirigla, the Hajimani, Ratusia Patabo, Yarme Ezipara, Ezipirigla, Amadia Naga, Narever, and the Varavir Tanga. Namudia, Dinatandi, Nudia, Talayanga Tilkuda, and our Kuripun, Smar, Ayreti, Nano Tukum, Erpata, Mani, India Mulu, the Mirikin, the Hajimanium, Tamaragat, Hajimanium, India. Today, even though Hajimani, the Ratus is over there, India Muru, the Muslim, Varavakin Dargal, either Pinpatri, Indu Mirika Kudi, Ayrthikum Erpat, Ayrthinanukum Erpata, in the morning, Lalam, Ratus in the Alpala, Irum Kodi, India, Lavam, and Dilatanti, or Talanga Mayor, Unmava. Anal Indre, the Silvan Mayudia, Nalan Nidhi, even the Pathing Sunda, Adu Maddi Arasu, Mani Larasi Kanapo. Manila, Siruban Manala Tura, Amachagam, Anganga Yoko Kudia, Uru, Mavat the Kanaponga, and the Mavat the Teleko Kudia, Archia Gumuli Maga, Anga Yoko Kudia, Yari Manover, Kalmi Selva Kagum, Matra Yzera Palas, Selavul Kagum, Pine Patapatur. Anna, Idiza and Napatanga, Rendaireti, Panadu Mudal, Parna, Verli and Napatanga, Rendaireti, Panadu Mudal, Parna, Verlia, Yellow Tete, Kodia, Napole, Chitu, Pata Irva, number Kartik. Tavalari, Murime, Satan, Adipula, Wanga, Kudia, Tavul, and Adipazan, Assolta. Now, Yellow Tetu Lachetu, Napona, Yellow Tetu Kodi, Napo Lachetu, Pata, Erba, Vande, Panadi, Panadu Mudal, Pana, Rilim Guduranga. Other Berg, Patambo, the Mudal, Erot, and Verlia, Verim Pananda, Erba Guduranga. Abelati, Muna, Erba, what it is the Guinness, will be Baja Karas Kuturigi. Is the Yopula over Kandika Kodi over Sayan? Is the Sadarama, Nama Karandu Bodoga. Yes, இதனுடைய நிலை இன்னைக்கு என்னன்னு சொன்னீங்கனா அந்த எந்த ஒரு நிதி எதிர்பார்த்து அந்த கல்வி மற்ற இதர பல விஷயங்களுக்காக அந்த சிறுபான்மை மக்கள் அதான் சிறுபான்மை என்றால் இஸ்லாமியர்கள் மட்டுமல்ல இப்போ இந்தியாவுல எடுத்து இது தமிழ்நாட்டுல எடுத்துட்டீனா ஜெயின் கூட சிறுபான்மை தான் மார்வடிகள் கூட சிறுபான்மை லிஸ்ட்ல தான் வருது ஏதோ இஸ்லாமியர்களுக்கு மட்டும் சிறுபான்மை இல்ல எத்தனை பேரும் அந்த சிறுபான்மை அந்த ஒரு கோட்பாட்டுக்குள்ள தான் வராங்க அப்போ இவர்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு இழப்பு ஏற்படுகின்றது. ஆகையினால் தான் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம். இப்போ இருக்கக்கூடிய அந்த மத்திய அரசு எல்லாத்துக்கும் வரி போடுது ஜிஎஸ்டி. ஒருத்தன் மருத்துவமனையில் சேர்ந்தனா 5% ஜிஎஸ்டி. அதே அவன் சத்து போ சுடுகாட்டுக்கு போனால் 5% ஜிஎஸ்டி. அரிசி முதல் காய்கறி எல்லா வகையிலும் ஜிஎஸ்டி ஜிஎஸ்டின்னு போட்டு கொள்றாங்க. இதை பற்றி பாராளுமன்றத்தில் ஒரு விவாதம் நடக்குது. அந்த விவாதத்துக்கு பதில் சொல்லும் போது அந்த நிதி அமைச்சர் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த அவள் மாமி என்ன சொல்றாங்க என்ன நீங்க அதுக்கு பதில் கொடுக்கணும்னு சொன்னா ஒரு சரியான அவங்க வந்து இந்திய அளவுக்கு விஷயம் அங்க வந்து விவாதிக்கப்படுது ஆனா அவங்க என்ன பண்றாங்க திமுகவை குறி வைத்து சொல்றாங்க என்ன சொல்றாங்க தயிர் 12 ரூபாய் 10 ரூபாய் விக்கிறது 12 ரூபாய் வித்துட்டீங்க பால் 13 ரூபாய் விக்கிறது 14 ரூபாய் வித்துட்டீங்க அப்படினு சொல்லிட்டு என்ன பண்றாங்க அவங்க விஷயத்தை மாற்றறாங்க யார் யாருக்கு என்னென்ன பொறுப்பு கொடுக்கணும் அந்த பொறுப்பு கொடுத்திருந்தா பரவாயில்லை தகுதி இல்லாதவர்களுக்கெல்லாம் பொறுப்பு கொடுத்ததினுடைய விளைவு இன்னைக்கு இப்படி பேசுறாங்க அந்த நிதியமைச்சகத்தினுடைய
தலைமையின் கீழ் வரக்கூடியதான் இந்த சிறுபான்மை நிதி ஒதுக்கீடு. அப்ப அந்த தலைமையின் கீழ் வரக்கூடிய இந்த அம்மா தமிழ்நாட்டுக்கு தொடர்ந்து திட்டமிட்டு ஒரு சதியாக இந்த நிதியை தடுத்து இருக்காங்க. இதுக்கு வந்து முதல் கட்டமா வந்து இந்த போராட்டத்தை ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்ற கழகம் நடத்துகின்றது என்றால் நிச்சயம் இது வரவேற்கக்கூடியது. ஆகையினால் நாம வந்து இந்த விஷயத்தை இந்த சமூகத்தின் மத்தியில் ஒவ்வொரு மாவட்டத்திலும் இது போன்ற போராட்டங்கள் நடத்தி இதை விழிப்புணர்வு கொண்டு வர வேண்டும் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வாழ்த்துக்கள்.